இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். மொத்த இணையத்தையும் அதிர வைக்க தயாரான தளபதி 66 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் படத்தை தொடர்ந்து வம்சி இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் தளபதி 66 திரைப்படம் கடந்த சில வாரங்களுக்கு முன் பூஜையுடன் தொடங்கியிருக்கு. தெலுங்கு தயாரிப்பாளர் தில்ராஜு தயாரிக்கும் இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா சரத்குமாரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. சென்டிமெண்ட் பாதையில் உருவாகவுள்ள இந்த படத்தில் விஜயின் அண்ணன் கேரக்டரில் நடிக்க மூத்த நடிகர்களிடம் படக்குழு பேசி வருவதாகவும் கூறப்படுது. தெலுங்கில் ஹிட் இயக்குநரான வம்சி பைடிப்பள்ளி இந்த படத்தை இயக்கிய தமிழ் தெலுங்கு இருமொழிகளில் இயக்க இருக்கிறாராம். விஜயின் சமீபத்திய படத்தின் அரபி குத்து பாடல் ஹிட் அடித்ததை தொடர்ந்து அதே செட்டில் தளபதி 66 படத்தின் முதல் பாடலை உருவாக்க வேண்டும் என விஜய் கேட்டுக் கொண்டதை அடுத்து கடந்த வாரம் சென்னையில் பாடல் ஷூட்டிங் நிறைவடைந்திருக்கு. இதைத் தொடர்ந்து அடுத்த பெரிய ஷெட்யூலை ஹைதராபாத்தில் படமாக்க படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. வரும் மே 1 முதல் அங்கு 20 படப்பிடிப்பு நடைபெற இருக்கு. மற்றொரு லேட்டஸ்ட் தகவல் என்னவென்றால் தளபதி 66 படத்தின் முதல் கட்ட ஷூட்டிங்கை அதற்குள் முடித்து விட்டார்களாம். வெறும் 10 முதல் கட்ட ஷூட்டிங்கையே முடித்து விட்டார்களாம். இரண்டாம் கட்ட ஷூட்டிங் வரும் வாரத்தில் துவங்கப்பட இருக்காம். இதை கேட்ட அனைவரும் ஆச்சரிய ஷூட்டிங் ஆரம்பித்ததே தெரியவில்லை, அதற்குள் முதல் கட்ட ஷூட்டிங்கை முடித்து இரண்டாம் கட்ட ஷூட்டிங்கை துவங்க இருக்காங்களா? விஜய் ராஷ்மிகா சரத்குமார் தவிர படத்தில் நடிக்கும் மற்றவர்களை பற்றி எந்த விவரமும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் படு வேகமாக ஷூட்டிங்கை நடத்தி கொண்டிருக்கிறார்களே, எதற்காக இந்த அவசரம் என புரியாமல் பலர் குழம்பி போய் இருந்தாலும் விஜயின் தீவிர ரசிகர்கள் இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பை சென்னையில் நடத்தி முடித்த படக்குழு அடுத்த கட்ட ஷூட்டிங்கை ஹைதராபாத்தில் நடத்த திட்டமிட்டிருக்காங்களாம். ஆனால் இதில் சிறிய மாற்றம் செய்ய சொன்ன விஜய் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பை சென்னையிலேயே நடத்துமாறு இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரிடம் அறிவுறுத்திருக்காராம். அதற்கு காரணம் என்னவென்றால் சென்னையில் ஷூட்டிங் நடைபெற்றால் அதன் மூலம் பெப்சி தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் என்பதை மனதில் கொண்டு விஜய் இந்த மாற்றத்தை செய்ய சொன்னாராம். அதற்கு தளபதி 66 படக்குழுவும் ஓகே சொல்லிவிட்டதாம். விஜயின் இந்த செயலுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கு. இதையடுத்து சென்னையில் தளபதி 66 படத்தின் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பிற்காக பிரம்மாண்ட அரங்குகள் அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறதாம். இதன் மூலம் 200 பெப்சி தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. நடிகர் விஜயின் இந்த முடிவுக்கு பெப்சி தொழிலாளர்கள் நன்றி தெரிவித்திருக்காங்க. பின்னர் படம் முழுவதும் சென்னையில் தான் நடைபெறும் என தெரிகிறது. விஜயின் ஆசைக்கிணங்கவே வம்சி இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுது. தளபதி 66 படத்தின் கதையை கேட்டுவிட்டு 20 எவரும் சொல்லாத கதையாக உள்ளதாக விஜய் பாராட்டியதாக தயாரிப்பாளர் தில்ராஜு கூறியிருக்காரு. இதுவரை மாஸ் ஹீரோவாக மட்டும் இருந்த விஜய் இந்த படத்தில் குடும்ப சென்டிமெண்ட் நாயகனாக வித்தியாசமாக கதை களத்தில் நடிக்க இருக்காராம். இதனால் ரசிகர்களிடம் இந்த படம் நிச்சயம் நல்ல வரவேற்பு பெறும் என எதிர்பார்க்கப்படுது. விரைவில் படத்தின் டைட்டில் உள்ளிட்ட விவரங்களை படக்குழு அறிவிக்க இருக்காங்க. படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை விஜயின் பிறந்த நாள் அன்று வெளியிட இருப்பதாக சொல்லப்படுது. சமீப காலமாக தனது படத்தின் டைட்டில் மற்றும் போஸ்டரை பிறந்த நாளில் வெளியிட்டு இருக்காரு விஜய். இந்த முறையும் அவரது பிறந்த நாளிலேயே தளபதி 66 ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. இணையத்தில் பல சாதனைகளை படைக்க விஜய் ரசிகர்கள் எப்பொழுதும் ஆர்வமாகத்தான் இருந்துகிட்டு இருக்காங்க. தளபதி 66 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் இந்திய அளவில் பல சாதனைகளை படைக்கும் என எதிர்பார்க்கு